ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்பாத ஒன்றுதான் மறக்க முடியாத ரணமாகிறது. கருணையும் அறத்தாலும் நிறைந்த இவ்வுலகில் சில சம்பவங்கள் நம் மனதில் ஆறா ரணமாகிறது. ஆற்றுப்படுத்த வழி தேடும் படமாக ரணம் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு படக்குழுவினரை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கலை இயக்குனர் மணிமொழியின் ராமதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரணம் படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் அருள் கரோலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரஸ்வதி மேனன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தானியா ஹூப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இயக்குனர் ஷெரீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மது நாகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தி ஒன் அண்ட் ஒன்லி வைபவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரணம் படத்தின் ஹீரோ சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் நாம் பேச அழைக்கிறோம். இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நட்டமில்லாத கண்ணாகும். தேர்ந்த கதையை தேடி பிடித்து துவண்டு போகும் படக்குழுவை சக்தி கொடுத்து வெளியிடும் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ரணம் அறம் தவறி. ஒரு வெளிநாட்டில இருந்து ஒர்க் பண்ணிட்டு நல்ல லெவல்ல செட்டில் ஆயிருந்தாலும் அவரோட கனவை துரத்தி அவரோட ஆசை என்னவோ அதை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு நாலஞ்சு வேலைகளோட ஒரு வேலையாக மாதிரி நினைக்காம அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட பண்ணுறார் நம்ம மது நாகராஜன். சாதாரண விஷயம் இல்லை. சமீபத்தில் பழகினார். ரொம்ப நெருங்கின நண்பர்கள் வட்டத்திற்குள்ள எனக்கு வந்து இன்னைக்கு மது நாகராஜன்றவர் இருக்கார். மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லி சொல்லுவார்னா, முக்கால் மணி நேரம் சினிமா பற்றி பேசுவார், மிச்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்களை பற்றி பேசுவார். எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பார். அந்த அளவுக்கு அவர் இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமே மிதுன் மித்ரா, ட்ரிபிளம் மிதுன் மித்ரா மது நாகராஜன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வைபவ் பிரதரோட 25வது படம், நிறைய படம் பண்ணணும், 250 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த படத்தோட காஸ்ட் ஆகட்டும், காஸ்டிங் ஆகட்டும், இப்போ நம்ம சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட். ப்ளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா, ஆட்டகத்தி நந்திதா இருக்கட்டும், இவங்க பாண்டிய கோப்பா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து சமரேசியாக பண்ணியிருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை ஒரு புது டைமென்ஷனில் எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்தில் இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு காலகட்டத்தை நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ளே விதைக்கும். அறம் தவறக்கூடாது, அறம் தவறாமல் நாம் வாழும்பொழுது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் டேர்ன் அண்ட் ட்விஸ்டோட அறிமுக இயக்குனர் பாலாஜி சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ரைட்டிங், ரொம்ப அருமையான ஃபில் மேக்கிங். படமாகவே நல்ல செமரேசியாக இருக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ள நிறைய டிபேட்டை உருவாக்கும். ஒரு தரமான படத்தோட மிதுன் மித்ரா ஃபில்ம்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. வைபவ் பிரதரோட 25th ஃபில்மு,
இந்த படம் வெற்றி அடையணும், மிதுன் முத்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய படம் பண்ணணும், வைபவ் பிரதர் வந்து அத்தனை படங்கள் கொடுக்கணும், இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் புதுசாக வந்திருக்கிற டெக்னீஷியனும் பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு 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 வருஷ கணக்கில் படம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இது மாறணும் அப்படிங்கிறது எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சக்தி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். விழா படம் இவருக்கு தமிழில் அறிமுகம். எந்த படத்தையும் பணத்தை கருத்தில் கொள்ளாமல் படத்திற்கு மட்டுமே தன் திறமையான உழைப்பை தருவதால் தமிழ் தாண்டி தெலுங்கு கன்னட படங்களில் இவரின் கலை இயக்கம் கவனித்து பாராட்டப்படுகிறது. ரணம் படத்தின் கலை இயக்குனர் மணிமொழியன் ராமதுரை அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஹாய். என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு. திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க. ஷெரீஃப் வந்து என் தம்பி மாதிரி, அது இல்லாமல் பாலாஜி, ஸோ மது சார், உதய் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இபி. இந்த படம் நல்ல குவாலிட்டி ஆகிறதுக்கு உதயும் சரி மது சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ரணம் படம் துவங்க காரணமாக இருந்த துவக்க புள்ளி இவர். இந்த கதையின் மீது நம்பிக்கை வைத்து தரமான தயாரிப்பாளரை தந்ததற்கு இயக்குனர் எப்போதும் இவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ரணம் படத்தின் காட்சி பதிவுகள் கட்டாயம் பேசப்படும். கதையை தாங்கி நிற்கும் தரமான ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவாளர் பாலாஜி கே ராஜா அவர்களை உங்களுடன் பேச அழைக்கிறோம். ரணம், ஸோ இந்த படத்தை நானும் ஷெரீஃபும் வந்து ஃபஸ்ட்டு கோவிட்ல தான் ஆரம்பித்தோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஸோ யாவ ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்லி கோவிடில் டே அண்ட் நைட் ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது இப்படிதான் ஒன் ஃபோர் ஆல் ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யார் இந்த படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் பெரிய டவுட்டே இருந்தது. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்னால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இந்த படம் பண்ணவும் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் மது சார், நான் முன்னாடி ஒரு படம் பண்ண போய் அது கரெக்டாக பண்ண முடியாமல் நின்றுடுச்சு. ஸோ அப்போது எனக்கு மது சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஒரு ப்ரொடியூசரை தாண்டி இட்ஸ் எ குட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் சொல்லியிருந்தார், அப்போது ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லு, படம் பண்ணலாம். ஸோ அது அப்போ நினச்சேன், சரி எல்லா ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூகே போயிட்டார். ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஸோ இந்த கதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ மது சாரை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம், சார் இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நாங்கள் கதை சொல்லி மேக்ஸிமம் ஒன் வீக் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கதை சொல்லி ஒரு ஒன் வீக்கில் இந்த கதையை அவர் ஓகே பண்ணிட்டார், நான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தில் வந்து ஒரு ஆரம்பித்து ஒரு விஷயம் நிற்கும் போது திரும்பி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆனால் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோம், இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் எ மெயின் ரீசன் மது சார். ஸோ அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். இல்லைனா இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கவே மாட்டோம். ஸோ நானும் சரி, ஷெரீஃபும் சரி, இங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே சரி. ஸோ இந்த படம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இட்ஸ் எ பிக்கஸ்ட் டர்ன். அது சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வைபவ் சார், வைபவ் சார்கிட்ட இந்த கதை சொல்லும் போது கதை கேட்ட உடனே இந்த கதை நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவே எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் ஷெரீஃபை தான் போனோம். ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஹீரோஸாக நாங்கள் கதை சொல்லும் போது எல்லாருமே சில விஷயங்கள் கேட்டாங்க. இந்த கதையில் ஒரு ஹீரோ எலிமெண்ட் இல்லை, ஹீரோக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி, தே ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ், எனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு டுவேட் வேணும் அப்படிலாம் கேட்ட ரீசன்லாம் தாண்டி நாங்கள் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணார். அதுவும் இல்லாமல் இந்த கதையில் மேஜர் ஒரு விஷயம் வச்சுன்னா சால்ட் அண்ட் பெப்பரில், அது எந்த ஹீரோவும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் சொன்ன உடனே வைபவண்ணா வந்து இல்லை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஸோ நான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணார். ஸோ இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்குது அப்படின்ற ரீசனுக்கு ஓவரால் இந்த டீம் எஃபெக்ட் தான் காரணம். ஆனால் அதுக்கு மேஜர் திங் வைபவண்ணா வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் நீங்கள் பார்க்காத டைமென்ஷனில் பார்த்தது தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மேஜர் ஒரு விஷுவலோட அவுட்புட்டுக்கான விஷயமாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ், ஐ மீன் இந்த கதையில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்து நின்னதுக்குமே தேங்க்ஸ் டு மது சார்,
அண்ட் தேங்க்ஸ் டு வைபவ் அண்ணா, அப்புறம் தானியா ஹோப், சரஸ், அப்புறம் மணி, அருள், உதய அண்ணா. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே வந்து நிற்குமான்னு தெரியல. அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரையும் தாண்டி, ஒரு மேனேஜரையும் தாண்டி, இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும், எங்க கூட அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும், என்ன வேணும் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு இடத்துல பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிற எங்களோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம், அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் தாசரதி ஆகட்டும், அண்ணன் உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் த மூவி. ரொம்ப சின்ன படம் தான் பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப ஆனஸ்டாக பண்ணியிருக்கோம். படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்களை ரிவ்யூ சொன்னீங்கன்னா அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், சபிக்கப்பட்ட பிசாசுகளை தன் இசையின் மூலமாக ஆசீர்வதித்தவர், நதி போகும் கூழாங்கள் பயணம் பாடலில் பின்னணி இசையில் பின்னி எடுத்தவர் இவர், முதல் படத்திலேயே வெற்றி பெற்று தன் திறமையை இசையாக்கியவர், மேகமும் மின்னலும் உரசி செல்லும் காற்று கம்பியின் கட்டை விரல் அருள் கரோலி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஸோ யா, ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம். எல்லோரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், ஒரு கிரிப்பிங்காக இருக்கும் ஸ்டார்ட் டு எண்டு, வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸில், டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட். ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு 1 இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு வந்து உடனே ஒரு நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அதுக்கு இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது, வெரி ஹானஸ்ட்லி. அது கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எங்களோட ஜேர்னி. ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஷெரீஃப்லேருந்து பாலாஜி, ப்ரொடியூசர் சார், எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நீட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலி. எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல படம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அந்த அச்சுப்பண்ணை சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து அரௌண்ட் 1 இயர் பேக் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து, நானும் வந்து எனக்கு லலவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்த டைம் அது. ஸோ அதுவும் அந்த சாங் ஒரு லலவி. சரி என்னடா அது, நான் வந்து பல்லவி பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒய்ஃப்ட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி இந்த லலவி நீ தான் வந்து பையனுக்கு நிறைய இது பண்ணிகிட்ருக்கியே, நீ ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு. இது ஷெரீஃபுக்கே தெரியாது ஆக்சுவலாக. அவன் உடனே வந்து சமையல் பண்ணிட்டே வந்து இப்படியா, சரி பல்லவி இப்படி இருக்கா, சரி சரணம் தான் இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டா. ஸோ அதுதான் வந்து நம்ம சாங்கில் இருக்கிறது. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சாங் பாடினப்போ ஸ்ரேயா கோஷல் அவங்க வந்து கேட்டுட்டு அந்த லைனை மென்ஷன் பண்ணாங்க. நான் நினச்சேன் சரி நிறைய அன்லேர்ன் பண்ணும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யா, ஸோ ஜோக்ஸ் அபார்ட், எல்லோ நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மலர்ந்த காலையாக புலர்ந்த சோலையாக மகிழ்ச்சி பூக்களை எப்போதும் மலரச் செய்யும் முகம், நம்பிக்கையின் ஹோப் தானியா ஹோப், ஹாலிவுட்டின் ரெட் ரோஸ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் ரணம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன், ஒரு போலீஸ் ரோல். ஃபுல் ரணம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரொடியூசர் மது சார், நம்ம டிரெக்டர் ஷெரீஃப் சார், நம்ம டிஓபி பாலாஜி சார், நம்ம எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார், அண்ட் எல்லாருக்கும், காஸ்ட் அண்ட் க்ரூ, வைபவ் சார், சரஸ்வதி, நந்திதா மேம், ஜீவா, எல்லாருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. Thank you.
ஃப்ரெண்டு தானியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பசுமை புல்வெளி, பட்டாடை உடுத்திய பட்டாம்பூச்சி, இனிமையாக பழகுதல், எளிமையாக நடத்தல், இடைவிடாமல் ஒலிக்கும் மணியோசை பேச்சு. அஸ்வின் அடுத்த வெற்றி, ரணம் மாபெரும் வெற்றியாக அழைக்கிறோம் சரஸ்வதி மேனன். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்ரூ, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் பண்ணது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேயெல்லாம் ஆச்சு. அப்போது நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க், ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம ஏபி உதயனா அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல, ஆடிஷன் பண்ணல, அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டிரெக்டர். ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு, பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு 4 படத்துக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கியே எடுத்துகிட்டு போவேன், அவங்க சொன்னால் இல்லை இல்லை மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி இங்கே வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மது சார் இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக, தேங்க்யூ ஸோ மச். And also I had a great opportunity to meet so many other actors like Pranathi, Nandita, Shweta, and today I met Tanya Ho ma'am and it was so nice. Ellarume romba talented and hard working artists. Vaibhav sir vandu enoda actually na eppome avanga ella padam paapen, avanga comic timing, acting persona enakku romba pidikum and I'm very lucky to be working on his 25th film. Thank you so much to being such a great co-actor. I had a lot of fun and I felt very comfortable. And I'd like to thank our music director Aril, nama art director Manimuri sir, and if I've missed anyone else, thank you so much. Obviously Shakti sir vandu edavadhu film present panna romba lakshanama irukum, adhu indha padathukku nambra kandipa avanga dhaan ellarkum lucky charm. So thank you so much Shakti sir, happy to work with you again. And to all of the cast and crew, thank you so much for your support. And press kandipa unga support theva ena adhu oru chinna padam, but romba hard work ellam pannirukom and nejamave in the female characters ku romba importance kuduthirukanga, adukagave please give us a lot of support. Audience also, I really hope you watch it with family and you feel empowered and happy by the end of it. Thank you so much. தேங்க்யூ சரஸ்வதி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஒரு தயாரிப்பாளர் இப்படியும் இருக்கலாம் என்பதற்கு மாபெரும் உதாரணம் இவர். ப்ரொடியூசராக இல்லாமல் ஃப்ரெண்ட்லியா பிரதர் போல சில் பண்ணிட்டு ப்ரெஷர் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் இவர். வீடியோ காலில் கதை கேட்டு ஓகே பண்ணியவர். சினிமா மீது உள்ள காதலால் இந்த படம் இந்த இடம் வந்திருக்கிறார். காயங்கள் ஆறும் ரணம் எப்போதும் ஆறாது கனவுகளோடு தமிழ் சினிமாவிற்கு வந்திருக்கும் தயாரிப்பாளர் மிதுன் மித்ரா புரொடக்ஷன்ஸ் முதல் படமே ரொம்ப சவாலான கதையை கையில் எடுத்துள்ளனர். இன்னும் பல படங்கள் தயாரிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் மது நாகராஜ் அவர்களை. Thank you first of all. Again, I welcome you all once again. ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணியிருந்தேன், எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோடய பழக்கம். நான் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான், எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட், ஒரு கோட் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க சார், டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவோம், இல்லை சார் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோடய டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கேன். நெக்ஸ்ட், ரணம் அறம் தவறல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அகெயின் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி ரெண்டு மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஜாயின் பண்ணாங்க, பாலாஜி செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு வர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க.
ரைட்டு. பட்டு நான் யூகேல இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கிறவங்களே படம் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் என்கிட்ட இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நான் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவரே ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சைலண்டாக இருந்தார். சரி யாரோ நம்ம சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார் நினச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரி ஓகே, டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொன்னார். பற்றி அவர் ப்ரொஃபைல் அனுப்பிச்சு வச்சாங்க. ரைட்டு, சரி நரேஷன், எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்டிங்லாம் பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஓ இதில் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைனா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவராக எனக்கு அமுச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அமுச்சிருந்தாங்க. அகைன் ஆரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அமுச்சிருந்தார். நான் கேட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்டேன், அப்புறம் என் ஒய்ஃப்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ அடுத்தலாம் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே, இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் அந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதில் ஒருத்தட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுற சார், இதை பண்ணுற சார், அதை பண்ணுற சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்பவுமே ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்குமே தவிர, அந்த கதை மாற்றம் எனக்கு இது பிடிக்கல, இது அப்படி மாற்றலாமா இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதை நீங்கள் நடக்கும். அதனால் நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டர் இதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம லிஸ்ட்டில் இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள், அவரோட 25th மூவி நம்ம பண்ணுறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு ஃபோன் பண்ணாமல், சார் நான் சொல்லிட்டேன் அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அப்போ வந்து 2 days ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்பே ஸோ ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு தான், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினார். நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம், டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா எனக்கு அன்றைக்கி நான் அப்போ தான் ஒரு 11 o'clock நம்ம சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணார், எனக்கு பசி இல்லை பிரதர் அப்படின்னேன். நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பிளேட்டில் நானும் ஒரு பாதி பேர் தான் சாப்பிட்டோம். இது அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு, ப்ரொடக்ஷன் day 1 கடைசி நாள் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்ன ஃபேமிலி மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எங்கூட தான் சாப்பிடுவார், லஞ்ச்னாலும் சார் எங்கே இருக்கார் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க ஒய்ஃப், அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன், அவங்க குழந்தைங்க, ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்திருந்தாங்கல்ல பிரதர், அவங்களாம் வந்திருந்தாங்க. இட்ஸ் ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் வைஃப் பிரதர், இஸ் மை பிரதர் அண்ட் நவ் அவர் பிரதர் தான் கூப்பிடுவேன். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜானர், எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக, பட் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. இட்ஸ் ரியலி அமேசிங், அவர் ஒரு டிஃப்ரெண்டான கோணத்தில் நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சிங் கேம் சேஞ்சராக இருக்கும். அந்த வேர்டு யூஸ் பண்ணால் கரெக்டான வேர்டு, கேம் சேஞ்சராக இருக்குன்றத எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அடுத்தது நமக்கு, சரி இப்போ ஹீரோ ஓகே ஆயிடுச்சுப்பா, அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, அப்போ தானே வேலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்றப்ப ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறோம். அப்போ லேடிஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் கேட்குறப்ப, சரி இவங்க இவங்க பண்ணலான்றப்ப கதை சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தர் வேணான்றாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க வேணான்றாங்க. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இதில் வந்து அவங்க இது வரைக்கும் ஒரு ஹீரோயினாக ஒரு பாட்டு டான்ஸு அந்த மாதிரி போயிடும், பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் காட்ட வேண்டியிருக்கும், அந்த எமோஷனல் விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் தானியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்லி அது டிஃப்ரெண்ட், இது வரைக்கும் அவங்க பண்ணாத ரோல் ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு புது ஜானர் ஆஃப் ஒர்க்கில் அவங்க பண்ணுறப்ப தே எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த படத்துக்காக மெனக்கெடல் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தே ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட். அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி அந்த கேரக்டராக இட் ஹஸ் கம் அவுட் இன் த ஸ்க்ரீன் வெரி வெல்.
அதை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்க்குறோம், ட்ரெய்லர் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அந்த கேரக்டர் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி வித் த என்டையர் ஆர்டிஸ்ட் டீம். அதில் வந்து நந்திதா அவர்கள் அவங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களால வர முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால ட்ராவல் பண்ண முடியல. பட் ஷீ கன்வேட் ஆல் ஹர் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் ப்ரெஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியா அண்ட் பீப்புள். அவங்க சார்பில் நான் அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தானியா ஹோப். ஸோ ஷீ இஸ் வெரி லவ்லி அண்ட் அ நைஸ் பர்சன். அவங்க லாங் ஜேர்னி பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. செட்டில் வந்து எனக்கு அவங்கள பற்றி பேசுகிறப்ப ஒரு சின்ன ஒரு ரெண்டே விஷயம் பகிர்ந்துக்கிறோம். எப்போ வந்தாலுமே வந்து கேரவனில் உட்காருவாங்க, உட்காந்து அடுத்த செகண்டு கேரவன் டோர் ஓப்பனாக இருக்கும், ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பாங்க. நான் எப்போ போனாலும் அந்த ஸ்டெப்ஸ்ட்டு அவங்கள பார்க்கலாம், அப்படியே க்ராஸ் பண்ண அப்படின்னு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட் மூமெண்ட். அந்த இடத்துல வந்து சும்மா கேரவனில் போய் டோர் லாக் பண்ணி உள்ள உட்காந்து வெளியே என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல, ஆனால் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு ஷீ வில் பி வாட்சிங் அக்ராஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு டீம் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுதுன்னா அதோட கஷ்டம் என்னன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இது ஏன் சொல்கிறேன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸில். அப்போ அவங்க எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும், டக்குன்னு அவங்க கேரவன் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, அன்றைக்கி கம்ப்ளீட்லாக பேக்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் சென்னையில் அன்றைக்கி பயங்கரமான மழை, அதை தாண்டி அடுத்த நாள் நமக்கு அந்த லொக்கேஷன் கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு 10 minutes டைம் கொடுங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளே போனாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க, அடுத்த செகண்ட் ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு சிறப்பாக அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. டாக்டர் முடிச்சு அப்படி டாக்டர் போய், இது கிட்டத்தட்ட வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல். அப்போ பண்ணிட்டு போகிறப்ப சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஸோ அது பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ அமேஸ். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். இன்னொருத்தவங்க பற்றி சொல்லணும்னா ஸ்வீட் அண்ட் சாமிங், செகண்ட் சரஸ் மேனன். Whenever she comes to the shooting area, ஒரு சிரிப்போடு வருவாங்க, கையில் ஒரு சாக்லேட்டோடு வருவாங்க. கேரவன் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. வருவாங்க ஜாலியாக, ஒரு மானிட்டரிங் பண்ணி உட்காந்துருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஹாப்பி, தட் இஸ் ஐ ப்ரே அண்ட் எவ்ரி திங் லைக் யூ யோஸ் ஆல்வேஸ் பி ஸ்மைலிங், கிட் ஸ்மைலிங், இட் இஸ் வெரி லவ்லி ஆன் யூர் ஃபேஸ். ஓகே, அண்ட் நதர் திங் இஸ் அவர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, செட் விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஆக்டிங் தான் அதில். ஒரு சீன் வந்து நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஷீ இஸ் டன் அ ரியலி பிரில்லியன் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது நம்மளை படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள், பத்மன், கிச்சா ரவி, தசாரதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நான் எல்லா நேமையும் லிஸ்ட் பண்ணனா அதே லென்த்தி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றிகள் ஃபஸ்ட்டு. இப்போ மெயினாக நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் வி கோட் டைம், ரைட்? டைம் கொஞ்சம் இருக்குல்ல. ஸோ டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் மெயினாக பேசணும், ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறது, இப்போ ஆக்டர்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆக்டர் பார்த்தனோ, நான் வைபவ் சாரை பார்த்தேன், தானிய ஹோப்பை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் டெக்னீஷியன்ஸை தே ஆல் ஒர்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். அவங்கள வெளியில் உலகத்துக்கு கொண்டு வர ஒரே ஒரு மீடியம் தான் ப்ரெஸ் மீடியா. நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அவங்கள யூ டு டேக் டு ஒண்டர்ஸ். அவங்களுக்கு அடுத்த லைஃப் சேஞ்ச் ஓவராக அதில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் டைரக்டர் ஷெரீஃப் இஸ் ரியலி டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஒரு கதையோட கோணம் வந்து நிறைய அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றத தாண்டி அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப, சார் இது பண்ணுனா தெரியல நல்லா வரும் சார் அப்படின்னு. சரி ஓகே, யுவர் ஹாப்பி ரைட், உங்கள் டீம் ஓகேவா பண்ணுங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் அந்த டீம் ஜெல்லிங் அதெல்லாம் பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஷெரீஃப், யூ ஹாவ் அ லாங் வே டு கோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். டெஃபினெட்லி அடுத்த ப்ராஜெக்டோட ஒர்க் பண்ணலாம், பார்ப்போம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது. அடுத்தது அகேன் நான் பில்லராஸ் வந்த பாலாஜி, ஹீ இஸ் அ சூப்பர் ஹியூமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இடத்துல வந்தார்னா நீங்கள் நிறைய பேர் பேசுகிறவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, கரெக்டாக? ஆனால் பேசுகிறவங்க கொஞ்சம் தான் பார்க்க முடியும், அது வந்து நம்ம பாலாஜி தான். நான் அட்மேர் பண்ணிட்டே இருப்பேன், அப்படி வருவார், ஷர்ட்டுக்கு வருவார், சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். சரி ஓகே, ஏதோ பண்ண போகிறான்னு நினைப்பேன். சார் ஷார்ட் போயிடலாமான்னு, இல்லை சார் ஒரு 5 minutes கொடுங்க சார்ன்னு. ஏன்னாப்பா டைம் போயிட்டே இருக்கேன், ஆர்டிஸ்ட்காரன் டைம்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு 5 minutes கொடுங்க, சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்துட்ருப்போம், ஆனால் அவர் பார்க்குற வந்து அந்த ஃப்ரேம் இதுக்குள்ளே தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அருமையாக அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், இதுக்கு தான் 10 minutes எக்ஸ்ட்ரா கேட்டிங்களா? சரி சூப்பர், பரவாயில்ல, அந்த டைம் ஒர்த் த டைம். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் லேட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கான அவுட் புட் தெரியல நமக்கு தெரியும். ஆனால் அந்த டைம் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நமக்கு தெரியல, அந்த அவுட் புட் தெரியாது. அதனால் எப்போவுமே டெக்னீஷியன்ஸாக இருக்கவங்க ப்ரொடியூசர்கிட்டையோ இல்லையோ டேரக்டர்கிட்டையோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்டையோ டைமை கேட்டு வாங்கிக்கிங்கன்னா அந்த டைம் திருப்பி கிடைக்காது. அந்த டைம் கேட்டு வாங்குறப்ப உங்களுடைய அவுட்புட்டை நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன் கொண்டு போய் சேர்த்த முடியும்.
அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாரும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பிரம்மாண்டமான படம் தாண்டி நல்ல ஒரு கதை உள்ள படங்கள் வந்தும் வந்து ஜெயிக்கும். ஜெயிக்கிறதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் அடுத்தது லைன் ப்ரொடியூசர் ப்ளஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம செல்வம் எங்கே இருக்காருன்னு தெரியல, செல்வம் எங்கே இருக்காரு, எந்திரிங்க பவர் குறுக்க ஒரு கைத்தட்டிங்க எனக்காக. இஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன். ஓகே, எது சொன்னாலும் முகம் செழிப்பாமல் அப்படியே சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார், டே நைட் கிடையாது அவருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் டைரக்ஷன் டீம்னு சொல்கிறதா, இல்லை எடிட்டிங் டீமில் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறதா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறதா, இல்லை இன்றைக்கு வரைக்கும் சென்சார் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறான்னு சொல்கிறதான்னு தெரியாது, எல்லாமே அவர் பண்ணியிருக்கார். அந்தளவுக்கு ஒரு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். என்னை பொறுத்தளவுக்கு செல்லும் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அவரை நம்பலாம், 100% நம்பலாம். அவரை நம்பி நீங்கள் உங்கள் லேப்டாப் என்ன உங்கள் சொத்தை கூட எழுதுவீங்களா, அந்தளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ செல்வம், தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் மறந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பு நம்ம ஆர்ட் டைரக்டரு. ஒரு டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பயங்கர மழை, இங்கே டிசம்பர் டைம் உங்களுக்கு தெரியும்ல சரியான மழையாக இருக்குது. சார் நமக்கு 2 days டைம் கொடுங்க, நம்ம போலீஸ் செட்டப் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் கூட சரி ஒரு 2 நாள் முடிச்சுருவீங்களாப்பா அப்படின்னேன். சரி முடிச்சிடும், கன்ஃபார்ம் முடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா கரெக்டாக பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்க படம் இல்லை, நீங்கள் 2 நாள் 3 நாள் போட்டிங்கன்னு எனக்கு ஷெட்யூலில் இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுன்றப்ப நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மழை, சரியான மழை. நான் சரி ஓகே என்னடா மழையில் எப்படி பண்ண போகிறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு எதுக்கோ டைம் செக் பண்ணால் நம்ம காசு போட்டிருக்கோம்ல போய் செக் பண்ணணும்ல, அப்படி போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப ஒருத்தர் ட்ரௌஸ் போட்டு ரப்பர் செட் போட்டு சுற்றிட்டு இருந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர். அந்த இடத்துல அவ்வளோ சுத சுதம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் இறங்கி பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் வேலை பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், நல்லா கன்ஃபார்ம் இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னால் நீங்கள் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு. 2 days கழிச்சு ஷூட்டிங் ஆஸ் பர் த பிளான் போச்சு. அங்கே போனால் தண்ணி சுத்தமாக கிடையாது, அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் போட்டு இறச்சி அந்த இடத்தையே ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பாக பண்ணார். அகைன் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்போ, தேங்க்யூ. நான் அவர் அப்போ தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மியூசிக்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நான் படம் பார்க்குறதா இருக்கட்டும், நைட் படுக்கிறப்பையும் ஒரு ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் தான் அப்படி சுற்றிட்டு இருப்பேன். அப்படியே என் வீட்டில் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, நம்ம பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பேன், கேட்டால் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ மியூசிக்ன்றது எவ்வளோ ஒரு லைஃப் ரெகுலராக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற விஷயம். ஸோ ஆரோன் பிரதர் வந்து வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி சார் பிசாஸ் மியூசிக் டைரக்டர் ஆரோல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சொல்லுங்கப்பா ஓகே, ஏன்னா நம்ம படத்தோட ஜானர் அப்படி தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், நல்லபடியாக இருக்கும், அவரே புக் பண்ணுங்க சொன்னேன். அப்படி வந்தவங்க ஆரோல் பிரதர், எல்லா டியூன்ஸும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி தியேட்டரில் பார்க்குறப்ப பிஜிஎம்மும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரணும், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும். என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு ரோலர் க்ரோஸ்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல எப்படி இருக்கும், சும்மா அப்படியே வளைஞ்சு 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 போகும், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடும். கரெக்டாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி தாங்க ஷூட்டிங் அப்படி தான், சிம்பிளான விஷயமே கிடையாது. காலையில் போகிறப்ப உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துருமா நடக்காதான்ற ஒரு விஷயத்திலே போவோம். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்ம டீமில், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய், அவர் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நீ ஷூட்டிங் நடக்கும், அதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக செஞ்சிருவார். ஏன்னா நம்ம பார்க்குற பாதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் நம்ம பார்க்குற பாதை அப்படி கிடையாது, இங்கே போகணும் இப்படி போகணும் இப்படி போகணும் இப்படி போகணும், கடைசியாக அந்த சார் ஷெட்யூல் 6 மணிக்கு முடியுது சார்ன்றப்ப ஒரு பிரச்சனை வரும், சார் ஒரு 10 நிமிஷம் எக்ஸஸாக கேட்குறாங்க பசங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணுவார் ஆர்டிஸ்ட் சார். அப்படி எல்லாருமே நம்ம வைபவ் பிரதர்லாம் சம்டைம்ஸ் லேட்டாக கூட போயிருக்காரு, 10 மணி இருக்கும் அப்படின்னு வாரு, சரி ஸோ 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னா முகம் சொல்லிக்காமல் அப்படியே சரி ஓகே நான் ஒரு 10 நிமிஷம் கேரவலில் இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க ரெடியான கூப்பிடுங்கன்னு வார். அந்தளவுக்கு அவங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம ஸ்பாட்லேயே இருக்க வச்சு பண்ணதுக்கு வந்து உதய் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பில்லர். ஸோ நான் 4 பில்லர் சொன்னது 4 பேருங்க, பாலாஜி, செல்வம், டைரக்டர் ஷெரீஃப் அண்ட் உதய், இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே இல்லை. அகைன் பிரணிதி சைல்ட் ஆர்டிஸ்ட், ஸோ ஷி இஸ் டன் ரியலி பிரில்லியன்ட் ஆக்டிங். ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு இந்த பொண்ணு நடிப்பாங்கன்னு அக்செப்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாரும் தே வில் நாட் கம் ஃபார்வர்ட், பட் யூ டன் ஜஸ்டிஸ் டு இட் அண்ட் ஐ ஹோப் தட் வில் டேர்ன் வெல் இன் திஸ் மூவி. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இதில் கண்ட, மீன் இந்த லைஃப் இன் த சென்ஸ் கேரக்டரைசேஷனாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஷி ஹாஸ் கோட் அ பெட்டர் லைஃப் இன் திஸ். அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.
கடைசி அவ்வளோதாங்க. மற்ற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசினா ஆக்சுவலி நான் பேசிகிட்டே இருப்பேங்க, அதாங்க பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஆர்டிஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன். கடைசியாக நிறைவேற்றும் ஐ மீன் ஸ்பீச்சை ஃபினிஷ் பண்ணணும்னா, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மூணு பேருங்க காரணம், என்னோடய ஒய்ஃப், என்னோடய ரெண்டு பசங்க, அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ட்ரீம் எல்லாரும் ட்ரீம் பண்ணுறது தான், அதில் டவுட்டே கிடையாது. தூங்குனாலே ட்ரீம் தான் வருது, வேற என்ன வருது? இப்போ உள்ளங்க தூக்கு வரதோட ட்ரீம்ஸ் நிறைய வரதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமா, பண்ணலாமா பண்ணலாமான்ட்டு. ஆனால் யார் கேட்டாலுமே வந்து நம்ம தான் வெளியில் செட்டில் ஆகிட்டோம், எதுக்கு தேவை நம்ம ரிஸ்க் எடுக்கிறீங்க, நம்ம இப்படியே இருந்தால் அப்படியே பசங்க வாடகை படிக்க போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியதுன்றப்ப, இல்லைம்மா ஏதோ ஒன்று பண்ணணும், நமக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசில் அச்சீவ் பண்ணலன்னா வேறு எந்த வயசில் அச்சீவ் பண்ண போகிறோம், அதனால் நான் இறங்கி செய்கிறேன், நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நல்லா வரலனா நான் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வச்சு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு நான் ஆரம்பித்தோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஒய்ஃப், ஐ வில் நெவர் ஃபர்கெட் பண்ணுறதுக்கான மீன் நான் ஒய்ஃப்னாலே ஷீ இஸ் மை பார்ட், ஓகே, ஷீ இஸ் அதர் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. மை ரெண்டு குட்டி பசங்களாம் நான் எப்போவுமே மிஸ் பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் ஊருக்கு வரப்போ சொல்லுவாங்க, டாடி லாஸ்ட் 2 இயர்ஸ் இங்கே இந்த படத்துக்கு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கிறதுனால அவங்கள எங்கேயுமே ஹாலிடே கூட்டிகிட்டு போகல, ஏன்னா எல்லா பணமும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்காக போட்டிருக்கேன். அதுக்கு என்னோடய பசங்க வந்து எனக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நாங்கள் யூஸ்வலாக எங்களோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒரு ஹாலிடே போவோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்பில். ஏன்னா அந்த டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப முக்கியம், அந்த டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கிடைக்காது திருப்பி. அதனால் அந்த 6 மாதத்துக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஹாலிடே போவோம், அதில் டவுட்டே கிடையாது. இவர் என்னென்ன பணம் இருக்கிறாரு பேசலாம்னு நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. 100 ரூபாய் இருந்தால் கூட ஒரு ஹோட்டலில் போய் ஃபேமிலியோட சாப்பிட்டுன்னு வைங்களேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் ட்ரிப் போவோம். அது கடந்த 2 வருஷமான இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறையா அந்த ஹாலிடேஸ் எல்லாமே இழந்திருக்கேன். அதனால் இந்த படம் அதுக்காக போய் படம் பாருங்கன்னு சொல்ல வரல, படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். இன்றைக்கி தியேட்டரில் மக்கள் ரொம்ப கம்மியாக வராங்கன்றது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த படம் மக்களை தியேட்டருக்கு வர வைக்கும்ன்ற நம்பிக்கையும் உறுதியும் என் மனசில் இருக்குது. ப்ளஸ் எங்கள் டீம் எல்லாரும் அதை நம்புகிறோம். இதை நீங்கள் தான், இன்றைக்கி மெயினான மீட்டிங்கு ப்ரெஸ் மீடியா மீட் தான். ஸோ நீங்கள் தான் நல்ல படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க, என்றைக்குமே நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. நல்ல படங்களை வாழ வைக்கும் ப்ரெஸ்ஸு நம்ம படத்தை நல்லபடியாக சேர்த்தணுன்ற ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் ரெண்டே டேக் அவேங்க, போனீங்கன்னா வெளியில் வரப்போ இந்த இப்படியும் வாழ்க்கையில் நடக்குமா, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் உங்கள் மைனஸில் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த படம் எடுக்க மாட்டேன் சரிங்களா? அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். தியேட்டர் விட்டு வெளியில் வர்றப்ப ஒரு க்வெஸ்சன் மார்க் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த க்வெஸ்சன் மார்க் என்னென்னா நீங்கள் படம் பாருங்கள் தெரியும். ரெண்டாவது, இதில் ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசு. இந்த படம் ஓடுறது மூலமாக அந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் ஒரு புதிய லைஃப் கிடைக்கும். அந்த டெக்னீஷியன்ஸ் மேலும் நம்ம புது டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் சினிமா துறையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் வாழ முடியும். இப்போ ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி 100 குடும்பம் வாழும். ஏன்னா இப்போ டிஓபி சைட்லேருந்து 4 பேர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க 4 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. டைரக்ஷன் சைடாக 10 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க 10 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நல்ல படங்கள் சின்ன சின்ன படங்கள்னு பார்க்காம புது டைரக்டரா அப்படின்னு அப்படின்லாம் யோசிக்காமல் நீங்கள் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம சக்ஸஸ் மீட்டில் எல்லாத்தையும் திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி சார். ஒரு தயாரிப்பவர்களோட வழி என்ன அப்படிங்கிறது கண்ணீரோட சொன்னீங்க. கண்டிப்பாக அவங்களோட எஃபோர்ட்டுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ரணம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் குறும் படங்கள் மூலம் பெரும் படங்களில் பேசப்பட்டவர்கள். கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டன், அருண்குமார், நலன் குமாரசாமி, பாலாஜி இவர்கள் வரிசையில் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சி தந்த நம்பிக்கை நட்சத்திரம். சினிமாவிலிருந்து சினிமா கற்றுக்கொண்டு சுயம்புவாக வந்து ஓங்கி வளர்ந்த ஒற்றை கம்பமாய் ஷெரீப். முதல் படம் வியந்து பேச வைக்குமா, விவாதங்கள் எடுத்து வைக்குமா, காயத்திற்கு மருந்து கிடைக்குமா, இப்படி காத்திருக்கும் அறிமுக இயக்குனர் ஷெரீப் அவர்களை பேச அழைக்கிறோம். அமர்ந்திருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கடைசியாக பேச வந்தால் இதுதான் பிரச்சனை, எல்லாருமே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பேசுறதுனே தெரியாது. ஸோ இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாலாஜி சொன்ன மாதிரி நானும் பாலாஜி தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம். ஆக்சுவலி லாக்டவுனில் வந்து
நாங்கள் 2020 ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுன்னா லாக்டவுன் போட்டாங்க. அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட்டு. ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு, லாக்டவுனால ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் செம்ம அடி லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம். ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா இப்படிலாம் ஊரில் இப்படிலாம் நடக்குமா, இவ்வளோ எப்படிடா தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது, சரி இது நல்லா இருக்குது, இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும், அதே நேரத்தில் இது சம்மந்தமாக கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது. ஸோ நம்ம கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்காமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும், நல்லா பண்ணணுன்றதை முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான் முதல்ல வந்து அரணை மரவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்குமே, ஆத்திச்சூடியில் ஔவையார் சொல்லியிருக்காங்க அரணை மரவேல் அப்படிங்கிறது, அதுதான் கேப்ஷனாக அறம் தவறேல்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம மெச்சூரிட்டி ஆகி தெரிஞ்சு விவரம் தெரிகிற ஆரம்பித்து நம்ம கடைசினால் அதை முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்கிறதுக்கான வாய்ப்பை, தர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும். தர்மம்னா நான் சொல்கிறது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ நியாயம், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் பண்ணணும், கூட போய் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், எந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிற்கணும் அப்படிங்கிற போது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மது சார். எல்லாரும் சொன்ன மாதிரி வீடியோ காலில் தான் ஃபஸ்ட்டு கதை சொன்னேன், எனக்கு ஆடியோ அவர் கேட்டாருன்றதே ஆக்சுவலி இப்போ தான் தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது. வீடியோ காலில் நான் கதை சொன்னேன். ஸோ கதை கேட்டவனுமே ஓகேப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஸோ வித்தின் 1 வீக்கில் உடனே அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ. நேரில் கூட பார்க்காம உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து படம் பண்ண வச்சு, ஸோ அதை ரிலீஸுக்கு கொண்டு வர வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை. அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிடிச்சி தான் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வரோம், இந்த பொசிஷனுக்கு வரோம். ஸோ கஷ்டன்ற வார்த்தையை கண்டிப்பாக என்றைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன். ஸோ இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஸோ அதுக்கு மது சார் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார், அண்ட் ஆல்சோ வைபவ் அண்ணா. ஸோ நான் கதை போயிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஸோ இந்த மாதிரி அண்ணா நான் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி வாங்க கேட்போம் அப்படின்னாரு. ஸோ கதையை சொல்லி முடித்தோம். கதையை சொல்லி முடித்தோடனே ஆக்சுவலி வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், கதையை சொல்லி முடித்தோடனே வைபவ் அண்ணா சொன்னார், ஒரு டேரக்டர் பேரை சொல்லி இந்த பேட்டனா அப்படின்னு கேட்டார். சத்தியமாக சொல்கிறேன், இது யாருமே எனக்கு தெரியாது. சரி ஓகேடா அப்பா, நம்ம கதையை ஒரு ஹீரோ கேட்டு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர், அப்போ நம்ம பண்ணிடலாம், நல்லா வந்துடும்ல அப்படின்னாரு. ஸோ நான் நம்புகிறேன் படம் பார்த்தாரு அண்ணா, நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அடுத்தது அப்பு அண்ணா, ஆர்ட் டைரக்டர் மணிமொழியன் ராமதுரை. விழா படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது, நாளை இயக்குனருக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண விழா படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த படத்தில் அப்போ நான் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ அப்போது பழக்கம் அவர். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் இந்த வீதி நாடகங்கள் அதெல்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு ப்ரெஸ் ஆரம்பிச்சிருந்தார், அதுக்கு நான் இந்த வீதி நாடகங்கள் பறையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுலேருந்தே அவர் பழக்கம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ரிலேஷன்ஷிப். அவர் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ உதயகுமார், உதயம் தான் நாங்கள் சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணுன்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அவர் எனக்கு வந்து பாலாஜியும் உதயநாமும் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் மாதிரி. ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து முடிஞ்சிருக்காது. சார் செல்வம் என்னோடய கோ டைரக்டர், அவர் மது சார் சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்குமே நேற்றுலாம் அவர் 4 மணிக்கு வரைக்கும் கியூபில் டொமஸ்டிக் முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்னுடைய டீம் ஷாம், தினேஷ், நவீன், ராம், ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு, எதையுமே எதிர்பார்க்காம மிகப்பெரிய உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தானியா அவங்க வந்து, ஸோ போலீஸ் அப்படின்னா ஆக்சுவலி சார் செட் ஆகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இது வரைக்கும் யூஷுவலாக பார்த்த டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அதனால்தான் த்ரில்லர் அப்படின்னும் போது வைபவனாக சூஸ் பண்ணது. ஸோ ஆல்சோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஜேனர் நாங்கள் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணதால தான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தர முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆரோல் ப்ரோ, எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் மியூசிக்கு
இப்போ தெரியும் நினச்சிக்கிட்டு நான் நிறைய டார்ச்சர் பண்ணேன், ஏதாவது பண்ணியிருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி ப்ரோ. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல டியூன் கொடுத்துருக்காரு படத்தில். வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பாக பேசப்படும், அவரோட ஒர்க் எப்பவுமே பேசப்பட்டிருக்கு, இந்த படமும் பேசப்படும் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் கோ ஆர்டிஸ்ட் பத்மன் அண்ணா, என்னோடய ஃப்ரெண்டு தாஸ், அதுக்கப்புறம் விலங்கு கிச்சாங்க, முக்கியமாக சரஸ்வதி மேனன். ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டு ஷூட்டிங் வந்த அன்றைக்கி வரைக்கும் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, ஷெரீஃப் ஒர்க் அவுட் ஆகுமா, ஷெரீஃப் இது ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நம்புனாங்க எங்களை. ஸோ அதுக்கு கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், அவர் இன்றைக்கி இங்கே வர முடியல. ஸோ அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரணிதி அண்ட் சக்திவேலன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இஷ்டப்பட்டு எல்லாரோட உழைப்பையும் போட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாரையும் ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் வந்து இந்த உலகத்தை பார்க்க வைக்கும்னு நம்ம நம்புகிறோம். சத்தி இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய டேடி வரல. ஸோ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சில பிரச்சனைகள் அப்போ வந்து என் அப்பா சொன்னார், நான் ஒரு அப்பாவாக தோத்துட்டேன்ப்பா, நான் எதுவுமே பண்ணலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இது பார்ப்பார் இந்த வீடியோ அதுக்கப்புறம். ஸோ நான் எல்லா பேரண்ட்டுக்குமே சொல்கிற, அப்பா அம்மா எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், என்றைக்கு தங்களுடைய குழந்தைகள் ஜெயிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அப்பா அம்மா ஜெயிக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்குன்னு தனி வெற்றிகள் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் கூட நான் கடந்து போக வேண்டிய தொலைவுகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப், என்னோடய அம்மா, ரெண்டு பேருமே வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் என்னோடய தங்கச்சி, என்னோடய ஃபேமிலியே எனக்கு, நான் எப்படி சொல்கிறது, இந்த 2009 உள்ளே வந்தேன்லண்ணா. ஸோ 2009 இப்போ வரைக்கும் சின்ன சின்ன படங்கள்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் கேட்பாங்க, யார்கிட்ட இருந்தால் நம்மளை கேட்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்தால் தான் இந்த ஸ்டாண்டர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அதை உடைக்கணும்னு நினச்சோம், நானும் பாலாஜியும். ஸோ இங்கே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒன் செகண்ட், தேங்க்யூ ஸோ மச் மை ஃபேமிலி அண்ட் மை என்டையர் ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் நிறைய பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ சாரி. என்னுடைய படம் எடுக்கிறது பிரச்சனைன்றது எல்லாத்துக்கும் தெரியும், அதை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் அது திரைக்கு கொண்டு போய் சேர்த்துணுன்றப்ப நிறைய தோணல்கள் எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இதை எப்படா கொண்டு போய் சேர்த்த போகிறேன், எப்படா கொண்டு போய் சேர்த்த போகிறோன்ட்டு. அப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நண்பனாக உங்களுக்கு சொல்லணும்ல, ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் பிரதர், நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நண்பனாக சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் எனக்கு சக்திவேலன் பிரதர் அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நான் முதல் பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப இது மறந்துட்டேன். யூ மீன் அ லாட் ஃபார் மீ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்தது வந்து அவர் தான். சினிமாவில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றதை தாண்டி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல, அப்போ தானே சில ஜெயிக்க முடியும். நீங்கள் அப்படியே குளத்தில் இறங்கிடலாம், நீச்சல் தரலாம் எப்படி வர முடியும், அந்த மாதிரி தான் இது. நான் அதை எனக்கு ஆக்சுவலி நீச்சல் தெரியாது தான். ஸோ குளத்தில் இறங்கிட்டேன், பட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது வந்து சக்திவேலன் பிரதர் தான். அது வந்து என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். Thank you.